அலிஷா முஸ்லிமா? அல்லாஹுக்கு சுபஹானஹு வதஆலா இந்த முழு மனித சமுதாயத்துடைய வெற்றியை தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தில் வச்சிருக்கிறான். உலகத்தில் என்னென்ன டெவலப்மெண்ட் நடந்தாலும் அந்த எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஒரு மூமின் எந்த முறையில் நடக்க வேண்டும் என்பதை குரான் ஹதீஸ் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு படிச்சு தாரான். எனவே மாடர்னாக வரக்கூடிய எல்லாத்தையும் இஸ்லாம் தடுக்குது என்று எங்களால் சொல்ல முடியாது. எதுவரை காட்டியும் அது ஷரியத்துக்கு கன்ட்ரடிக் இல்லையோ அவைகளை யூஸ் பண்ணுறதுக்கு ஷரியத் எங்களுக்கு அனுமதி தந்து தான் இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களில் இருந்து முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரும் வரை முழு உலகத்தில் டெவலப்மெண்ட் என்ற அமைப்பில் பார்த்தா அதிகமான டெவலப்மெண்ட் காலத்துக்கு காலம் நடந்து கொண்டே தான் இருக்குது. இந்த காலத்தில் ஆகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட் தான் எங்களுடைய இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக வேண்டி டெக்னாலஜி டெவலப் ஆகி சோஷியல் மீடியா என்று சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு பழக்கம்தான் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு சஹாபாக்களின் பக்கம் திரும்பி அவங்களுடைய ஒவ்வொரு செய்திகளை கேட்பாங்க. சஹாபாக்கள் மட்டுமல்ல ஏனைய நாடுகளுடைய செய்திகளை கேட்டு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கொள்வாங்க. இந்த நேரத்தில் அந்த ஒவ்வொன்றுக்கும் செல்விஷன் நபி அவங்க கொடுப்பாங்க. இந்த ஹதீஸை வச்சு உலமாக்கள் சொல்கிறாங்க, இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறது நபி அவங்களுடைய காலத்திலையும் இருந்துச்சு, அது லோக்கல் மட்டுமல்ல இன்டர்நேஷ்னல் லெவலில் நபி அவங்க செஞ்சு கொண்டு தான் இருந்தாங்க. சோஷியல் மீடியாவில் இருக்கிறோம், அதில் இஷ்யூ ஒன்றும் இல்லை. ஆனால் அதுக்குரிய இஸ்லாமிக் எஃபிகல்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணாத வரை அந்த மொபைலை கையில் வச்சுக்கொண்டு நரகத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒருவராக மாறுறாங்க. ஹதீஸில் வருவது அப்புல் பசர், முதலாவதாக உங்களுடைய பார்வை நீங்கள் தாழ்த்திக்கோ. கண்ணால் டிரெக்டாக பார்க்கறது ஹராமோ அது ஒரு ஸ்க்ரீனால் மொபைலால் பார்க்கறதும் ஹராம் தான். இது டைரக்ட் இல்லை இன்டைரக்ட் ஒரு ஸ்க்ரீன் மூலமாக தானே ஹராம். ஒரு நாளும் ஹலாலாக போகிறது இல்லை. சொல்கிறாங்க நீங்கள் நல்ல விஷயங்களை பரப்புங்க, மக்களுக்கு மத்தியில் தவறு உண்டாகக்கூடிய ஹாமனியை இல்லாமல் ஆக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷனை நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது இருக்குதே, இது சோஷியல் மீடியாலையும் எல்லாம் ஹராமாக தான் வச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு ஃபத்வா ஒன்று ஒருத்தரை பற்றி தவறான மெசேஜஸ் வந்திருக்குது என்றா நாங்கள் பார்க்கிறோம், இவர் இப்படி எழுதியிருக்கிறாராமே பாருங்களேன் ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்திருக்குது. இப்படி ஒன்று வந்ததுக்காக வேண்டி எங்களுக்கு ஒரு டிசிஷன் ஒன்றுக்கு வர்றதுக்கு ஷரியத் அனுமதி தரல. அப்படிதான் அவர் தவறு செஞ்சிருந்தாலும் அவரோட நலவை பாருங்க, கெடுதிய மறைங்க, மறந்துடுங்க, மன்னிங்க என்பதாக ஷரியத் சொல்லுது. சில நேரங்களில் தாவத்துடைய நியத்தில் மீடியாவை யூஸ் பண்ணலாம், ஆனாலும் ஒரு கெட்ட எண்ணத்தை உருவாக்கக்கூடிய முறையில் நடக்கிறது இருக்குதே, இதை அல்லாஹ் ஹராமாக வச்சிருக்கிறார். நாங்கள் சில நேரங்களில் இதில் கன்சர்ன் இல்லாமல் இருப்போம், ஆனால் இதை வச்சு சொர்க்கத்தையும் சம்பாதிக்கலாம், நரகத்தையும் சம்பாதிக்கலாம். எனவே என்னென்ன விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுக்கு சுபஹானஹு வதஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. வ ஆஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.